ஹாய் எவ்ரிபடி, நம்மளுடைய ஆர்எம் வீரப்பனிடம் இராணுவ வீரன் கதையை ரஜினியை வைத்து எடுக்க சொன்ன நம்மளுடைய எம்ஜிஆர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. இப்போ வந்து நம்ம தலைவருடைய இராணுவ வீரன் படத்தை நம்ம எம்ஜிஆர் அவர்கள் தான் சிபாரிசு பண்ணியிருக்காரு அப்படின்ற தகவல் இதை இணைச்சிருக்க பாருங்கள். அதாவது இராணுவ வீரன் படம் வந்து வர கதையை வந்து அவருக்கு ரெடி பண்ணிவிட்டு யார் ரெடி பண்ணாங்கன்னா நம்ம எஸ்பி முத்துராமன் சார் தான். அவர் தான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் நம்ம எம்ஜிஆருக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ அவர் முதலமைச்சர் ஆனதால் அவருடைய சூழ்நிலையினால் அந்த படத்தை அவர் நடிக்க முடியாமல் போயிடுச்சு. ஆனாலும் இப்போ இருக்கிற டாப் ஹீரோவனை நம்ம தலைவர் சொல்லியிருக்காரு, நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதன்படி அவர் கதை எடுத்துகிட்டு வந்து அங்கே சொல்லியிருக்காங்க நம்ம தலைவர்கிட்ட. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய ரசிகர்கள் அவங்க வித்தியாசமாக எதிர்பார்ப்பாங்க நம்ம தலைவர்கிட்ட அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதன் மூலயமா அவர் நம்ம எஸ்பி முத்துராமன் சார் சூப்பராக நம்ம தலைவருக்காக தெரி மாசா அப்படியே மெருகேற்றிருக்காரு அந்த படத்தை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படம் வந்து நிறைய அதாவது எதிர்பார்ப்போடு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து எங்கே முடித்த பிறகு நம்ம எம்ஜிஆர் அவர்கள் பார்த்துருக்காங்க இந்த படத்தை. இந்த படத்தை பார்த்துட்டு அவங்க வந்து கேட்டது கேள்வி என்னென்னா, என்கிட்ட சொல்லும்போது வேறு மாதிரி சொன்னீங்க, அந்த இதில் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்க, நல்லா அழகாக மெருகியத்திருக்கீங்களே, என்ன அப்படின்னு கேட்டப்போ அப்போது அவங்க யாரும் எதுவும் சொல்ல விரும்பலையா, சரி ஓகே படம் நல்லா வந்திருக்கு, எவ்வளோ கொடுத்தீங்க பணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு எம்ஜிஆர் அவர்கள். அதுக்கு வந்து நம்ம சொல்லியிருக்காங்க ஆர்எம் வீரப்பன் சொல்லியிருக்காரு, இப்போது அந்த போன படத்துக்குடைய அந்த ரேட்டு தான் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லக்குள்ள நம்ம எம்ஜிஆர் அவர்களே ரொம்ப மிரண்டாராம். அதாவது இவ்வளோ பணமாக கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டாராம். இல்லைங்க, போன படத்துக்கு இது தான் கொடுத்துருக்கோம், அதுதான் வாங்கின அமௌண்ட்டு தான் நாங்கள் கொடுத்துருக்கோம், ஆனால் போன படம் நல்லா லாபம் வந்துச்சு, இந்த படம் அதோட அதிகமாக லாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருக்காரு. இந்த தகவலை நம்ம பயில்வான் ரங்கநாதன் அவர்கள் யூடியூப்பில் போட்டிருந்தாங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் வந்து இப்போது நம்ம எம்ஜிஆர் ரசிகர்கள்லாம் எதுவும் கோவப்பட வேண்டாம், இது வந்து தகவல், வந்த தகவலை தான் உங்கள்கிட்ட பரிமாறுறேன். உங்களுக்கு ஏதாவது இதில் ஏதாவது அதிருப்தி இருந்தால், இல்லை இது உண்மையான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். எல்லோரும் நானும் தெரிஞ்சுப்பேன், எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம வந்த தகவலை தான் நம்ம பரிமாறிக்கொள்கிறோம். எஸ்பி முத்துராமன் சார் அவர் வந்து பகிர்ந்திருக்காரு, அதாவது இராணுவ வீரன் படப்பிடிப்பில் பொள்ளாச்சியில் ஒரு ரைஸ் மில்லில் ஷூட்டிங் எடுத்துகிறப்போ ரெண்டு அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கும் சண்டை ஏற்பட்டு அந்த தடைப்பட்டு போச்சு ஷூட்டிங். ஆனால் கொஞ்ச நேரம் பிரேக் ஆகிடுச்சு. தலைவர் வந்து அந்த பிரேக்கில் போயிட்டு அந்த ரைஸ் மில்லில் அடுக்கி வச்சுருப்பாங்கள்ல இந்த அரிசி மூட்டை, அதுக்கு மேலே போய் தூங்கிட்டாரா, நாலு அடுக்குக்கு மேலே. அப்போ வந்து நான் எல்லாம் தேடுறாங்களாம், சரி ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆன பிறகு ஓகே படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடக்குள்ள நம்ம தலைவர் அங்கே இல்லையா. அப்போ சுற்றி முற்றி பார்க்கக்குள்ள ஒரு நாலு அடுக்குக்கு மேலே அந்த அரிசி மூட்டை மேலே தலைவர் வந்து நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தாராம். அப்போது ரெடி ஆகிடுச்சுப்பா ஷூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி வந்த பிறகு தலைவர்கிட்ட கேட்டிருக்காரு எஸ்பி முத்துக்ராமன் அவர்கள், என்ன இந்தமாதிரி மேலே ஏறி படுத்துருக்கீங்களே, உடம்பெலாம் அரிக்குமே, போயிட்டு நல்லா உடம்பெல்லாம் தொடச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அரிக்காதுங்க அப்படின்னு தலைவர் ஒரே ஐடியா போட்டாராம். என்ன ஏன் அப்படின்னா, நீ ஹியூமன் பீயிங் தானே, இல்லைங்க எனக்கு அரிக்காது, ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து ஒரு கண்ட்ராக்டராக இருந்து வந்தேன்னு, ஆனால் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு கூலி. கூலினா எப்படி, அதாவது சென்னையிலேருந்து வர எல்லா மூட்டைகளும் நான் தான் இறக்கி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, லாரியில் வர மூட்டைகள்லாம் நான் தான் இறக்கி வைப்பேன் அப்படின்னு, இது வந்து மூட்டை அரிசி மூட்டை இறக்கி இறக்கி காய்ச்சி போன உடம்புங்க அப்படின்னு சொல்லி இது போல் நிறைய பகிர்ந்துருக்காருங்க. அந்த வீடியோ வேணால் இணைக்கிறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பற்றி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.